பார்படாஸ் நாட்டின் பிரிட்ஜ் டவுனில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் இந்திய அணி 34 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் இணைந்த கோலி, அக்ஷர் பட்டேல் இணை சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். கோலி 76 ரன்களையும் அக்ஷர் பட்டேல் 47 ரன்களையும் குவித்தனர். சிவம் துபே தனது பங்கிற்கு 27 ரன்களை சேர்த்தார். 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் குவிண்டன் டி காக், ஸ்டெப்ஸ் ஆகியோர் சிறப்பாக விளையாடினர். 17வது ஓவரில் பாண்டியாவின் பந்துவீச்சில் கிளாசன் 52 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது திருப்பத்தை தந்தது. 18வது ஓவரில் பும்ரா 1 ரன் மட்டுமே வழங்கினார். 19வது ஓவரில் அக்ஷர்தீப் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். 18வது ஓவரில் பும்ரா 1 ரன் மட்டுமே வழங்கினார். 19வது ஓவரில் அர்ஷிப் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டது. ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சில் முதல் பந்தை எதிர்கொண்ட மில்லர் தூக்கி அடிக்க அதை சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோடு அருகே அருமையாக கேட்ச் பிடித்தார். அடுத்து வந்த ரபடாவும் சூரியகுமார் யாதவ் கேட்சில் வீழ்ந்தார். கடைசியில் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களையே தென்னாப்பிரிக்க அணியால் எடுக்க முடிந்தது. இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் உலகக்கோப்பையை வென்றது. 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே முதல் உலகக்கோப்பையை 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றுள்ளது. வெற்றி கிடைத்ததும் கடைசி ஓவரை வீசிய பாண்டியா உணர்ச்சி பொங்க ஆனந்த கண்ணீர் விட்டது அனைவரையும் நெகிழ செய்தது. இந்திய அணியின் வெற்றியை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 20 கோடி ரூபாயும் 2ஆம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு 10 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியுடன் 3 ஆண்டுகள் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் வெற்றியுடன் விடை பெற்றார். வீரராகவும் கேப்டனாகவும் உலகக்கோப்பையை வெல்ல இயலாத டிராவிட் பயிற்சியாளராக சாதித்தார். இந்திய அணியின் வெற்றிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த தொடரில் அனைத்து கடினமான சூழ்நிலைகளையும் திறம்பட கையாண்டு வெற்றியை நோக்கிய உத்வேகத்துடன் இந்திய அணி களம் கண்டதாக கூறியுள்ளார். இறுதிப் போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணியை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நமது கிரிக்கெட் அணி தனக்கே உரித்தான பாணியில் 20 ஓவர் உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளதாகவும், இந்திய அணியின் இந்த சாதனையை கண்டு நாடே பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனா்.